யோஸ் நான் அன்பறிவு. அழகப்பா யூனிவர்சிட்டியில இருந்து அட்மிஷன் நோட்டிபிகேஷன் 2022 உங்களுக்கு எம்ஃபில் நோக்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நீங்கள் அழகப்பா யூனிவர்சிட்டி வெப்சைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் ஃபார் எம்ஃபில் ப்ரோக்ராம் ஃபார் 2022-23 இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு அட்மிஷன்ஸ் பேஜுக்கு போயிடலாம். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ஃபில் ப்ரோக்ராம் என்னென்ன இருக்குது, இல்லை நோட்டிஃபிகேஷன்ஸு, பாஸ்போர்ட்ஸ் கம்ப்ளீட்டாக எல்லாமே அப்ளை பண்ணுற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா நவம்பர் 25 வந்து லாஸ்ட் டேட்டு. என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது, அது காரைக்குடி சென்டர் மட்டும்தான் உங்களுக்கு. நீங்களா அழகப்பா யூனிவர்சிட்டி காரைக்குடியில் இருக்குது, காரைக்குடி சென்டர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 4 மார்னிங் 10-12 சொல்லியிருக்கிறாங்க. இதில் எம்ஃபில் ப்ரோக்ராம் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டைமில் தமிழ், இங்கிலீஷ், ஹுமன் ஸ்டடீஸ், எக்கனாமிக்ஸ், சோஷியல் ஒர்க், லைப்ரரி இன்ஃபர்மேஷன் சயின்ஸ், ஹிஸ்ட்ரி, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், எஜுகேஷன், ஃபிசிக்கல் எஜுகேஷன், காமர்ஸ், தென் அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், பேங்க் மேனேஜ்மெண்ட், கார்பரேட் செக்ரட்டரிஷிப், ஃபிசிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், ஜுவாலஜி, தென் பாட்னி, மைக்ரோபயாலஜி, தென் ஜியாலஜின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சப்ஜெக்ட்ஸ் மேடம் டோட்டல் 22 எம்பி ப்ரோக்ராம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு. இந்த 22 ப்ரோக்ராம்ஸ் அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நவம்பர் 25 வந்து லாஸ்ட் டேட்டு. நோட்டிஃபிகேஷன்ஸில் இதே டைம் இருக்குது. பாஸ்போர்ட்டை செக் பண்ணிக்கோங்க, என்னென்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், தென் வந்து என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் என்னென்ன பண்ணுறாங்க, எல்லா ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பாஸ்போர்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. தென் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. த்ரூ அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ரிஜிஸ்டர் கேண்டிடேட்னா நீங்கள் ரிஜிஸ்டர்ட் லாகின் லெவல் ரிஜிஸ்டர் பண்ணணும். தென் இல்லை ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ணுறதுனா அப்ளை ஆன்லைன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. அதில் போயிட்டு நீங்கள் ஃப்ரெஷ் அப்ளிகேஷன் உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்து டேரெக்டாக அப்ளை பண்ணுறது தான். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பேசிக் டீட்டெயில்ஸ், ஓகேங்களா, நீங்கள் என்ன ப்ரோக்ராம் அப்ளை பண்ணுறீங்க, உங்கள் நேமு, ஃபாதர் நேம், தென் கம்யூனிகேஷன் அட்ரஸ், டிஸ்ட்ரிக்ட்டு, பின்கோட், மொபைல் நம்பர், ஆதார் நம்பர், தென் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி வேணுமா வேணாமான்னு சொல்லி கொடுத்துருங்க. மெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த், ஜென்டர், கம்யூனிட்டி, கேஸ்ட், எக்ஸ்பீரியன்ஸ்மென்ட், ஃபாரின் கேட், அதாவது என்ஐஆர் கோட்டாக்கு அப்ளை பண்ணுறீங்களா, ஸ்போர்ட்ஸ் கோட்டா, ஏதாவது ஸ்பெஷல் ரிசர்வேஷன், டிசபிலிட்டி, அது மாதிரி இருக்கா, தென் யூஜி எங்கே படிச்சிங்க, என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க, எந்தெந்த பிரான்ச் முடிச்சிங்க, அதோட பர்சன்டேஜஸ் என்ன, ஓகேங்களா. தென் பிஜி கன்சல்டன்ட் மார்க்ஷீட்ஸ் வந்து இன்கேஸ் நீங்கள் ஏதாவது பிஜி முடிச்சிருந்தீங்கனாலோ இல்லை இண்டிவிஜுவல் வேறு ஏதாவது முடிச்சிருந்தாலும் இண்டிவிஜுவல் மார்க்ஷீட்ஸ் நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு ஃபுல்லாக ஃபுல் டீடெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. கேப்சர்க்கு ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த டீடெயில்ஸ் என்னென்னா உங்களுக்கு அப்லோட்ஸ், ஓகேங்களா, நீங்கள் வந்து 10th 12th எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். தென் அதுக்கப்புறம் ப்ரிவியூ, தென் அதுக்கப்புறம் பேமெண்ட், சரிங்களா. இதுதான் வந்து எம்ஃபில் ப்ரோக்ராம்க்கான ரிஜிஸ்ட்ரேஷன், நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ், தென் அப்ளை பண்ணுற வெப்சைட்டு. நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க இன்றைக்கே அப்ளை பண்ணுறங்க, ஓகேங்களா. அதாவது 25th நவம்பர் 25th வந்து லாஸ்ட் டேட்டு, ஓகேங்களா. எக்ஸாமினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசம்பர் 4 வந்து எக்ஸாமினேஷன்ஸ், இல்லை மறந்துடாதீங்க. எம்ஃபில் ப்ரோக்ராம் வந்து காரைக்குடி ரீஜனில் பண்ணுறதா இருந்தால், அதாவது சவுத் மதுரை ரீஜனில் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் அழகப்பா யூனிவர்சிட்டியில் உங்கள் எம்ஃபில் ப்ரோக்ராம் ஓப்பனாக இருக்குது, இன்றைக்கி அப்ளை பண்ணிடுங்க. மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாச்சும் அட்மிஷன் ரிலேட்டட் டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோவில் வேறு தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.